வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ வித்யாமந்திர் கோச்சிங் அகாடமியின் சார்பாக டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டியாளர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறோம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி 2022 நடக்கவிருக்கும் குரூப் 2 தேர்விற்கான எக்ஸாம் பேட்டர்னையும் சிலபஸையும் வெளியிட்டிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் போய் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் மறுபடியும் மொழித்தால் லாங்குவேஜ் பேப்பரை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜென்ரல் தமிழ்லேருந்து 100 கேள்விகளும், பொது அறிவிலிருந்து 75 கேள்விகளும், மேக்ஸ்லேருந்து 25 கேள்விகள், ஆக மொத்தம் 200 கேள்விகள். ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண்ன்ற விதத்தில் 300 மதிப்பெண்கள் இடம்பெறும். இது ஏற்கனவே நம்ம கிட்ட பழைய பேட்டர்னில் இருந்த ஒரு விஷயந்தான். மறுபடியும் அதே சிஸ்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. சிலபஸை பொறுத்தளவு ஏற்கனவே மாற்றி அமைக்கப்பட்ட பொது அறிவுக்கான சிலபஸ் அப்படியே இருக்குது. இதோட நாம் பொது தமிழ் கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கணும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா, 2 தாள்கள் இதில் இடம்பெறுது. முதல் தாள் என்பது ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் தான். இதில் நாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான், அந்த குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய இரண்டாவது பேப்பர் எவாலுவேட் பண்ணுவாங்க. முதல் தாள் பொறுத்தளவு போன சிலபஸாக மாற்றி அமைக்கப்பட்ட விஷயத்துலேருந்து எடுத்திருக்கிறாங்க. தமிழிலிருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு, ப்ரீசிஸ் ரேட்டிங், காம்ப்ரிகென்ஷன், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்ஏ ரேட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழிலிருந்து சில அறிவுகள். இது 3 மணி நேரம் நடக்கும். மொத்தம் 100 மதிப்பெண்கள். இதில் குறைந்தபட்சம் நாம் 40 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய இரண்டாவது தாளை மதிப்பிடுவாங்க. இரண்டாவது தாள் பொறுத்தளவு ஏற்கனவே மெயின்ஸில் இருந்த பொது அறிவு தாளை எடுத்து இணைச்சி கொடுத்துருக்குறாங்க. அது 3 மணி நேரம், மொத்தம் 300 மதிப்பெண்கள் அதில் கேட்கப்படும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த வருடம் 2022 வருடம் நடக்க இருக்கக்கூடிய குரூப் 2 தேர்வில் கட்டாயமாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் மொழித்தால் இடம்பெறும். பொதுத்தமிழ் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பொதுத்தமிழில் இருந்து 100 கேள்விகள் இடம்பெறும். அதற்கான ப்ரிப்ரேஷன் நாம் பண்ணி தான் ஆகணும். அதனால் தமிழை நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வர இருக்கக்கூடிய போட்டித் தேர்வில் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற ஸ்ரீ வித்யாமந்திர் கோச்சிங் அகாடமியின் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.